swayam prabha digital india educated india

டிஃப்ரென்ஷியேபிள் அட் எனி எக்ஸ் என்ஆர் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை வந்து last கிளாஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் ஸோ இன்றைக்கும் ஒரு important ரிசல்ட் பார்க்கப் போகிறோம் அதுக்கு பேர் வந்து ஸ்டோன் வியஸ்டாஸ் theorem. so in the theorem in a let f from a comma b to r be a continuous function, be a continuous function on a b. okay, then there exists a sequence pn of polynomials that that converges, that converges uniformly யூனிஃபார்ம்லி F எஃப் ஏபி அதாவது நம்ம கிட்ட ஏபிங்கிற ஒரு காம்பேக்ட் interval இருக்கு, அந்த காம்பாக்ட் F எஃப்ங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா எஃப் இஸ் அ கன்டினியூஸ் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்னா நம்மளால் வந்து ஒரு sequence ஆஃப் பாலினாமியல்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும் சீக்வன்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் ஸோ பாலினாமியல்ஸ் வந்து ரியல் லைனில் வந்து டிஃபைன் பண்ண முடியும் ஸோ அது வந் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இன் பர்டிகுலர் வந்து ஏபியில் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கூட இல்லை அது வந்து பாலினாமியல்ஸ் தட் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டு எஃப் ஓகே தட் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டு எஃப் இது ஏன் ரொம்ப இம் இன்ட்ரெஸ்டிங்னா இங்கே வந்து பாலினாமலை பற்றி நமக்கு என்ன தெரியும்னா

ஜஸ்ட்டு கண்டினியூஸாக இருக்கலாம் ஏபியில் வந்து எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ அதனால் இது வந்து ஒரு அடிஷனல் ஃபேக்ட் ஆனால் இந்த அடிஷனல் ஃபேக்ட்லேருந்து அடிஷனல் ஃபேக்ட் வந்து ஜஸ்ட் அந்த நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ரிசல்ட்டு எப்போ வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி அந்த ஃபேக்டை வந்து ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான் ஆனால் இங்கே வந்து என்னென்னா எந்த ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அதை வந்து என்னால் அப்ராக்சிமேட் பண்ண முடியும் அதுவா அதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம் இங்கே ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அதை வந்து அப்ராக்சிமேட் பண்ணுறதுக்கு என்னால் ஒரு சீக்வன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ஓகே சீக்வன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து இந்த ரிசல்ட்டோடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஓகே ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு சில விஷயங்களை அசியூம் பண்ணிவிட்டு நம்ம இந்த தியரத்தை ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏக்கமா பி ஈக்குவல் டு ஜீரோக்கமா ஒன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் ஏக்கமாக பிங்கிற காம்பேக்ட் இன்டர்வல் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டரி இன்ட்ரவல்க்கு பதிலாக ஜீரோக்கமாக ஒன்னுன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா நமக்கு என்ன தெரியுன்னா காமா ஆஃப் டி காமா ஆஃப் டி ஈக்குவல் டு இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுங்க காமா ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன் டு காமா இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜீரோ கமா ஒன் டு ஏபி ஓகே இப்போ டிக்கு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ டிக்கு ஒன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது பி இதுதான் காமாவோட டெஃபினிஷன் ஸோ காமாங்கிறது வந்து ஜீரோ கமா ஒன்லேருந்து ஏகமா பிக்கு போகிற ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஏன்னா இது வந்து ஜஸ்ட் டி இது ஒரு பாலினாமியல் அதனால் இது வந்து கண்டினியூவஸ் ஸோ இப்போ வந்து எஃப் காம்போசிஷன் காமானான் டிஃபைன் பண்ணோன்னா இதுதான் நம்மளுடைய நியூ ஃபங்க்ஷன் எஃப் ஒன் எஃப் ஒனுங்கிறது என்ன எஃப் காம்போசிஷன் காமா ஸோ எஃப்டைய டொமைன் வந்து ஏபி ஆனால் காமாவுடைய டொமைன் 0,1. ஒன் ஸோ அதனால் எஃப் காம்போசிஷன் காமாவோடய டொமைன் வந்து 0,1. ஒன் எஃப் ஒன்னும் கண்டினியூஸாக இருக்க போது ஏன்னா போத் எஃப் அண்ட் are கண்டினியூஸ் ஸோ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏபி கொடுத்தாங்கன்னா நம்மளால் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜீரோக்கமாக ஒன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ஓகே எஃப் ஒன் is from 0,1 to R, டூ ஆர் இதுவும் கண்டினியூவஸாக இருக்க போகுது எப்படின்னா எஃப் அண்ட் காமா ஆர் கண்டினியூவஸாக இருந்ததுனால் அதுதான் வந்து கொடுத்துருக்க அசம்ஷன் F is continuous, காமா is continuous, காமா polynomial, அதனால, F1 is continuous, okay, ஓகே அதனால, அதனால் ஏகமா பிக்கு பதிலாக நம்ம ஜீரோ வந்து எடுத்துக்கலாம் okay, let A, B equal to, திஸ் interval, ஜீரோ that ஒன் A இஸ் ஏ 0, B ஜீரோ to 1, இன்னொரு அசம்ஷன் என்னென்னா ஃபர்தர் அசியூம் ஃபர்தர் அசியூம் எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் ஃபார் ஒரு ஒரு சிம்ப்ளிசிட்டிக்காக இதெல்லாம் நம்ம வந்து இந்த ரிசல்ட்டில் யூஸ் பண்ணும்போது தீரத்தோட ப்ரூஃப் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கலாம் இந்த மாதிரியும் வந்து அசியூம் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸோ லேட் G of x equal to f எஃப் x மைனஸ் நான் ஒரு பாலினாமிய எழுதுறேன் எஃப் ஆஃப் ஜீரோ மைனஸ் எக்ஸ் இன் டூ எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ ஓகே இது வந்து ஒரு f எஃப் ஆஃப் ஜீரோங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் சப்போஸ் கொடுத்துருக்கிறது கிவன் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க தட் இஸ் வேர் எஃப் ஃப்ரம் ஏபி is a given function.

எஃப் ஆஃப் ஜிஎஃப் ஒன் என்ன ஜிஎஃப் ஒன் வந்து எஃப்ஆப் ஒன் மைனஸ் எஃப்ஆஃப் ஜீரோ மைனஸ் ஒன் இன்ட்டு சேம் குவான்டிட்டி அப்போ ஜிஎஃப் ஒன்னும் ஜீரோ ஜிஆப் ஜீரோவும் ஜீரோ அப்போ நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சப்போஸ் ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வச்சுக்கோங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிசல்ட்டு ட்ரூனா ஜிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரிசல்ட்டு ட்ரூனா ஜி மைனஸ் பாலினாமியல் அதை வச்சுட்டு நான் எஃப்க்கு வந்து ஒரு sequence of polynomial that converges uniformly, produce பண்ண முடியும் ஓகே ஸோ அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு நான் இது வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்டாலிட்டி நான் இதை அசியூம் பண்ணாலும் இதை இதை வந்து இந்த ஐடியா வந்து என்னால் ஜிங்கிற ஃபங்க்ஷனை வச்சு பண்ண முடியும் அப்போ எஃபுக்கு வந்து நான் ஒரு சீக்வன்ஸ் இந்த ஐடியாவிலேருந்து ரெக்கவர் பண்ண முடியும் ஓகே அதாவது நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு வந்து பிஎன் கண்டுபிடிக்கணும் ஸோ சப்போஸ் சப்போஸ் பிஎன் கன்வர்ஜஸ் uniformly to g on ab p n greater sequence p n is a sequence of polynomials is a sequence of polynomials that converges uniformly to g then t n which is t n of x which is Pn of x plus Pn of x plus f of 0 plus x into f of 1 minus f of 0 is a polynomial is a polynomial for every natural number and Pn converges uniformly to f on AB. okay அதாது நான் என்னுடைய function இப்போன்து G இங்கிரு functionுக்கு வந்து sequence of polynomial exist ஆகுது அப்படி நம்ம அச்யும் பண்ணிட்டும் G Gல அந்த sequence of polynomials which converges uniformly to G அதுல் இருந்து நமால ஒரு sequence of polynomials per F converging uniformly to F, அது வந்து கண்டுபிடிக்கு முடியும் அதுக்கான ஐடியாவை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் சப்போஸ் பிஎன் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் பாலினாமியல் தட் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டு ஜின்னு எடுத்துகிட்டோன்னா டிஎன் வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணுங்கள் டிஎன் வந்து பாலினாமியல் ஏன்னா பால் பிஎன்ஸ் பாலினாமியல் ப்ளஸ் அடிஷன் ஆஃப் எ பாலினாமியல் ஸோ டிஎன் இஸ் அ பாலினாமியல் பிஎன் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி சேம் குவான்டிட்டியை தான் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க அதனால் வந்து டிஎன்னும் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லின்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் பட் டிஎன் கன்வர்ஜஸ் டு எஃப்

ஸோ இப்போது இந்த பாலினாமில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இது வந்து நீங்கள் அப்ராக்சிமேஷன் தியரின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ அந்த கோர்ஸில் வந்து இந்த பாலினாமில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு விதமான கன்ஸ்ட்ரக்ஷனே இருக்குது ஓகே அதுக்கு பேர் வந்து பேர்ன்ஸ்டைன் அப்ராக்சிமேஷன் தியரம்னு பேர் அதுவும் ஒரு நேம்டு ரிசல்ட் ஆனால் நம்ம இங்கே வந்து ப்யூரா ஒரு அனலிட்டிக்கலான ஒரு இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இங்கே இதோடைய மெயின் ஐடியா வந்து நம்ம இந்த சீக்வன்ஸ் பார்த்துருக்கோம் பிஎன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ஃபார் என் இன் நேச்சுரல் நம்பர் ஃபார் என் இன் என் லெட் பிஎன்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ ஒன் இது எல்லாமே பாலினாமியல் ஆனால் இதோடைய லிமிட் ஃபங்க்ஷன் வந்து

ஆனால் பாயிண்ட் வைஸ் கன்வோஜ் ஆகுது இப்போ இந்த இன்டெர்வல் ஜீரோ கமா ஒன்னுக்கு பதிலாக நான் வேறு ஒரு இன்டர்வல் எடுக்கிறேன் இங்கே வந்து சொல்லு கன்சிடர் பட் பட் ஃபார் எனி ஃபார் எனி இன்டெர்வல் ஜீரோ டு டெல்டா பட் டெல்டா இஸ் லெஸ் தன் ஒன் ஃபார் எனி இன்டர்வல் பிஎன் கன்வோஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி இதை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் அதாவது கமா ஒன்னுக்கு பதிலாக நான் ஜீரோ கமா ஒன்னில் ஒரு சப் இன்டர்வல் எடுத்திருக்கேன் அது க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல் ஜீரோ இன் டெல்டா டெல்டா ஸ்ட்ரிக்ட்லி ஒன் ஆனால் இந்த இன்டர்வலில் பிஎன் கன்வெர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி இது ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட் இதை தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸசைஸ் திஸ் இஸ் த எக்ஸசைஸ் பிஎன்

ஓகே ஃபார் எவ்ரி ஃபார் என்ன நமக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் கிடச்சிருக்கு இப்போ இதுக்கும் அந்த பாலினாமியலுக்கு என்ன ரிலேஷன் இங்கே வந்து ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் என் இது வந்து ஒரு சப் சீக்வன்ஸ் இது வந்து ஒரு சப் சீக்வன்ஸ் ஆஃப் அந்த பிஎன் ஆஃப் எக்ஸ் ஓகே எக்ஸ் பவர் எண்ணுங்கிறத சீக்வன்ஸ் ஆஃப் பாலினாமியலோட ஒரு சப் சீக்வன்ஸ் ஏன்னா இங்கே வந்து ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நான் இதை ஒரு சப்ஸிக்வன்ஸ் மாதிரி பார்க்குறேன் இங்கே வந்து ஒன் மைனஸ் எக்ஸு ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் வந்து டீன்னு போட்டுக்கோங்க ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தேட் யூ வில் கெட் அந்த பிஎன் ஆஃப் எக்ஸ் பிஎன் ஆஃப் டீன்னு நம்ம கிடைக்கும் ஓகே ரெண்டாவது இங்கே வந்து இங்கே வந்து ஒன் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் குவாட்ராடிக் பாலினாமில் அங்கே வந்து ஜஸ்ட்டு டீ பவர் என் ஓகே இங்கே வந்து இங்கே உள்ள உள்ள டேர்மே ஒன் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் ஐடியா வந்து அந்த ஐடியா வந்து இதுலேருந்து தான் வருது ஐடியா வந்து நம்ம இதுலேருந்து தான் டெரைவ் பண்ணுறோம் ஓகே ஓகே இங்கே இன்னொரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் சிஎன் சிஎன் இன்டூ ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் என் வேர் இந்த சிஎன் நம்ம எப்படி எடுக்கிறோன்னா வேர் சிஎன் இஸ் சச்சி தேட் இன்டகரல் மைனஸ் ஒன் டு ஒன் கியூஎன்டி இஸ் ஒன் ஸோ இந்த கான்ஸ்டன்ட் சிஎன்ன வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோன்னா இது ஒரு பாலினாமியல் அதனால் கண்டினியூவஸ்ஸு கண்டினியூஸ் ஆன் ஹோல் ரியல் லைன் நம்ம ஆனால் வந்து இன்டர்வெல் வந்து மைனஸ் ஒன் டு ஒன்னில் தான் நம்ம டொமைனை வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் கியூஎன்னுக்கு ஸோ இதில் வந்து இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கிறதுனால இன்டெகபிள் ஸோ இந்த இன்டெகரல் வேல்யூ எக்ஸிஸ்ட் மைனஸ் ஒன் டூ ஒன் கியூஎன்டி டிடி எக்ஸிஸ்ட்டு இப்போ இது வந்து ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது ஆனால் இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லையா அந்த கான்ஸ்டென்ட் வந்து இந்த இன்டகிரல்லேருந்து வெளியே வரும் அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சிஎன் இன்டூ ஸோ இது வந்து என்னென்னா திஸ் இஸ் நதிங் பட் சிஎன் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் ஒன் டூ ஒன் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் என் டி ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் ஓல் பவர் என் டி திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ இந்த சிஎனை வந்து எப்படி செலக்ட் பண்ண போறேன்னா இந்த இன்டகரல் இன்ட்டு சிஎன் ஈக்குவல் டு ஒன் அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணுறேன் ஓகே ஏன்னா இந்த இன்டகரல் வந்து ஒரு ரியல் நம்பர் ரெண்டாவது இந்த இன்டகரல் வந்து ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்கும் ஏன்னா வந்து ஒன் மைனஸ் டி ஸ்குவர் வேர் டி பிலாங்ஸ் டு மைனஸ் ஒன் டு ஒன் ஸோ இது நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் ஸோ இது நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷனுங்கிறதுனால சிஎன் வந்து நான் நெகட்டிவாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த இன்டெகரலும் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஸோ சிஎன் மல்டிபிளிகேஷன் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ ஹியர் நோட் தேட் நோட் தேட் இன்டகரல் மைனஸ் ஒன் டு ஒன் ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் பவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் அதனால் இந்த சிஎன்னும் வந்து பாசிட்டிவாக இருக்க போகுது ஸோ சிஎன் இஸ் நத்திங் பட் ஒன் பை திஸ் நம்பர் ஓகே ஸோ நம்ம வந்து கியூஎன் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ க்யூஎ சாரி க்யூஎன்னு இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் கியூஎன் இஸ் சிஎன் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் என் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் மைனஸ் ஒன் டூ ஒன் ஓகே இப்போ இந்த சிஎனுக்கு வந்து நான் ஒரு பவுண்ட் வந்து சொல்லணும் எதனால்னா இந்த கியூஎன்னை வச்சு தான் நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் பாலினமில் தட் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லே அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் இப்போ இங்கே சிஎன் வந்து என் ஃபேக்டோரியல் மாதிரி இருந்ததுன்னா என் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஏ பவர் என் ஸோ நம்ம சீக்வன்ஸ் சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் மறுபடியும் பார்க்கலாம் என் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஏ பவர் என் இப்போ இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த சீக்வன்ஸ் வந்து டைவர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி என் ஃபேக்டோரியல் into ஏ power n diverges to ப்ளஸ் infinity வெனவர் 0 less than a less தேன் ஒன் எனக்கு வந்து இந்த interval தான் வேணும் whenever ஜீரோ லெஸ் than a less தேன் ஒன் ஓகே அப்போது இங்கே சிஎன் வந்து என் ஃபேக்டோரியல் மாதிரி இருந்ததுன்னா சிஎன் வந்து என் ஃபேக்டோரியல் மாதிரி இருந்துதுன்னா இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க so this is cn வந்து cn is of order n factorial 1- மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை வந்து ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இது வந்து டைவர்ஜ் ஆகும் போது அஸ் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி அஸ் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி எப்போனா சிஎன் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு factorial, இது இந்த டபுள் டில்டாக் வந்து equal ஈக்குவல்னு வச்சுக்கோங்க அப்போது வந்து நான் வந்து சிஎனுக்கு வந்து ஒரு பவுண்டு சொல்லணும் பவுண்டுன்னா CN வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இல்லை என் ஃபேக்டோரியலுக்கு க்ளோஸான ஒரு நம்பர் இல்லைன்னு நான் சொல்லணும் ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த சிஎனுக்கு ஒரு பவுண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் ஓகே இப்போ இந்த இன்டர் இன்டகரல் எழுதலாம் ஸோ ஒன் ஈக்குவல் டு சிஎன் இன்டகரல் மைனஸ் ஒன் டு ஒன் ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் டிடி ஓகே ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் டிடி இப்போ இது வந்து ஈவன் இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஸோ ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் அந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க எஃப் ஆஃப் மைனஸ் டி ஈக்குவல் டு माइनस एफ ऑफ़ टी ना अध आर्ट फ़ंक्शन, एफ ऑफ़ माइनस टी इक्वल टू एफ ऑफ़ टी ना अध ईवन फ़ंक्शन। तो इध आर्ट फ़ंक्शन औरे डेफ़िनेशन, इध ईवन फ़ंक्शन औरे ये डेफ़िनेशन। ओके, आर्ट फ़ंक्शन ना, एफ ऑफ़ माइनस टी इज़ माइनस एफ ऑफ़ टी, ईवन फ़ंक्शन ना, एफ ऑफ़ मा� இன்டெகரல் வந்து மைனஸ் ஒன் டூ ஒன் ஸோ அதனால் இன்டெகல் ப்ராப்பர்டீஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம் ஒன் ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் டிடி ஓகே ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் டிடி இங்கே வந்து மைனஸ் ஒன் டூ ஒன் இருக்குது ஆனால் இது வந்து ஜீரோ டு ஒன் ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் டிடி சாரி பவர் ரைஸ் டு டூ தவர் என் பவர் என்ங்ஷன்கிறதுனால நம்மளால இந்த மாதிரி இந்த இந்த இன்டெகரல் இந்த மாதிரி டெர்ட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டாவது நம்ம ஜீரோ டு ஒன்னில் வந்து இன்டகிரேட் பண்ணுறோம் இதுக்கு பதிலாக நான் இதை வந்து இந்த இன்டகரல் வந்து ஜீரோ டு ஒன் பை ரூட் டென் வரைக்கும் எழுதுகிறேன் ஸோ திஸ் இஸ் டூ சிஎன் இன்டகரல் ஜீரோ டு ஒன் பை ரூட் டென் ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் பவர் என் டிடி ப்ளஸ் என்ரல் ஒன் பை ரூட் என் ஒன் ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் பவர் அண்ட் டி அகெயின் பை இன்டகரல் ப்ராப்பர்ட்டி இன்டெகரல் ஏ டு பி இஸ் நத்திங் பட் இன்டகரல் ஏ டு சி ப்ளஸ் இன்டகரல் சி டு பி வென் எவர் சி இஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி ஓகே எஃப்ஓ வந்து ரீமான்ஸ்டில்ஜஸ் இன்டெகாக இருந்தால் இது ட்ரூ ஸோ இங்கே வந்து சிக்கு பதிலாக ஒன் பை ரூட் டென்னு எடுத்திருக்கோம் பர் கிவன் கியூஎன் பர் கிவன் கியூஎன் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷனுங்கிறதுனால இன்டெகரல் வேல்யூ வந்து இது வந்து பாசிட்டிவாக இருக்க போது இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து கிரேட்டர் தன் ஜீரோ அல்லது நான் நெகட்டிவ் ஸோ இன்டகரல் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ கண்டினியூஸாகவும் இருக்கிறதுனால ஸோ அதனால் நான் இந்த இன்டெக்ரலில் ட்ராப் பண்ணேன்னா நமக்கு இந்த இன் கிடச்சிடும் திஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ டைம்ஸ் சி என் இன்டகரல் ஜீரோ டூ ஒன் பை ரூட் என் ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் பவர் என் ரைஸ் டு த பவர் என் ஓகே ரைஸ் டு த பவர் அண்ட் டிடி இப்போ இந்த இன்டகரலை நம்ம எவாலுவேட் பண்ணணும்

less than some function of n which is further less than n factorial, fn is less than n factorial இந்த மாதிரி என்னால் வந்து சொல்ல முடிஞ்சதுன்னா நான் அதோடைய convergence, qn உடைய கன்வர்ஜன்ஸ் இந்த இன்டர்வெல் மைனஸ் ஒன் to ஒன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ அதனால் நான் ஒன் மைனஸ் டி ஸ்கொயருக்கு பதிலாக இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து அப்ராக்ஸிமேட் பண்ண போகிறேன் ஒன் மைனஸ் டி ஸ்கொயருக்கு பதிலாக ஸோ நம்ம வந்து 1 which is equal to integral மைனஸ் ஒன் டூ கியூஎன் டி டிடி திஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ சிஎன் இன்டகிரல் ஜீரோ டூ ஒன் பை ரூட் என் ஒன் மைனஸ் டி ஸ்குவர் ரைஸ் டு த பவர் என் டி ஸோ இங்கே இந்த இந்த அப்ராக்சிமேஷனில் இருக்கும் ஓகே இந்த அப்ராக்சிமேஷன் ஒன் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இங்கே இருக்கும் இப்போது இந்த ஃபங்க்ஷன் ஒன் மைனஸ் டி ஸ்குவருங்கிற ஃபங்க்ஷனையும் ரைஸ் டு த பவர் என் அதே நேரத்தில் ஒன் மைனஸ் என் டி ஸ்கொயர் இந்த ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ணோன்னா

ஓகே ஜீரோ டு ஒன் என்னுடைய எய்ம் வந்து ஃபார் ஆல் ஜீரோ டூ ஒன் ஃபார் ஆல் டி பிலாங்ஸ் டு ஜீரோ டு ஒன் இதை நான் சொல்லணும் ஓகே இதை சொல்லணும் ஸோ அதுக்காக நான் வந்து ஹெச்ஆஃப் டி வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ ஹெச் ஆஃப் ஜீரோ வந்து என்னென்னா ஹெச் ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோ நான் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங்னு சொல்லிட்டேன்னா வென் எவர் டி கிரேட்டர் தேன் ஜீரோ ஹெச்ஆப் டி இஸ் கிரேட்டர் ஹெச் ஆஃப் ஜீரோ ஸோ அதுலேருந்து இது ஃபாலோ ஆகிடும் ஓகே ஸோ ஹெச் இன்க்ரீசஸ்னால் So, h is increasing h is increasing if and only if t one less than t two implies h of t one is less than h of t two in particular, zero less than t implies h of zero is less than h of t ok h of zero on the zero h of zero is zero. அதுலேருந்து நமக்கு இந்த தேவையான இன்இக்வாலிட்டி வந்துடும் ஸோ இதுக்கு இந்த ஐடியாவை நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ ஹெச் இஸ் இன்க்ரீஸிங் ஹெச் இன்க்ரீசிங்னா டெரிவேட்டிவ் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா இஃப் டெரிவேட்டிவ் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அந்த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீஸிங் ஸோ அந்த ஐடியா மீன் வேல்யூ தீரத்துலேருந்து ஃபாலோ ஆகக்கூடிய அந்த ஐடியாவை நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து ஹெச்ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் ஹெச்ஐட் டிஃப்ரென்ஷேட் பண்ணிங்கன்னா ஹெச் ப்ரைம் இஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாலினாமில் இருக்குது ஸோ என் இன்டூ ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் பவர் என் மைனஸ் ஒன் அப்புறம் டி ஸ்கொயர் அதோடைய மைனஸ் டி ஸ்கொயர் அதோடைய டெரிவேட்டிவ் மைனஸ் டூ டி ஸோ இங்கே உள்ள டேமுக்கு டெரிவேட்டிவ் மைனஸ் டூ என்டி ரைட் ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் ஸோ ப்ளஸ் டூ என்டி ஓகே ப்ளஸ் டூ என் டி இப்போது இங்கே ப்ளஸ் டூ என்டி வந்து காமன் டேம் ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள் டூ என்டி ரைட் டூ என் டி அது காமனாக இருக்குது ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் பவர் என் மைனஸ் ஒன் ஓகே ஏன்னா டூ என் டி வந்து காமன் டேர்மு ஸோ டூ என்டி எழுதியாச்சு இங்கே வந்து மைனஸ் சைன் இருக்குது ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் என் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் என் மைனஸ் ஒன் இப்போ இந்த டெரிவேட்டிவ் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும் எதனாலன்னா டி பிலாங்ஸ் டு ஜீரோ ஒன் தான் நான் அசியூவ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து டி பிலாங்ஸ் டு ஜீரோ ஒனில் இது வந்து இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூன்னு சொன்னால் போதும் இப்போ டி பிலாங்ஸ் டு ஜீரோ ஒன்னுன்னா உள்ளே இந்த ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஸோ ஒன் மைனஸ் தேட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ திஸ் இஸ் கிரேட்டர் தென் கிரேட்டர் தென் ஜீரோ இஃப் டி நாட் ஈக்குவல் டு ஒன் ரைட் கிரேட்டர் தேன் ஜீரோ இஃப் டி நாட் ஈக்குவல் டு ஒன் அப்போ இந்த இன்இக்வாலிட்டி வந்து ட்ரூ ரைட் இந்த இன்இக்வாலிட்டி வென் எவர் டி பிலாங்ஸ் டு ஓப்பன் ஜீரோ ஒன் இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூ

ரைட் இப்போ இந்த இன்டெகலில் எவாலுவேட் பண்ணுங்கள் ஸோ இந்த இன்டெகரலில் எவாலுவேட் பண்ணோன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ சிஎன் ஃபஸ்ட்டு ஒன் இருக்கு ஒன்னுடைய இன்டகிரல் வேல்யூ வந்து ஒன்னை இன்டகிரேட் பண்ணால் டி வரும் மைனஸ் என் டி ஸ்கொயரோட இன்டகிரேஷன் வந்து டி க்யூப் பை த்ரீ எவால்வேட்டட் அட் ஜீரோ அண்ட் ஒன் பை ரூட் என் ரைட் ஸோ ஜீரோவில் எவால்யூட் பண்ணால் ஜீரோ தான் வரும் ஸோ ஒன் பை ரூட் அனில் எவால்யூட் பண்ணுங்கள் ஸோ ஒன் பை ரூட் அனில் எவால்யூட் பண்ணுன்னா டூ சிஎன்

if 1 minus x square for all for all x belongs to minus 1 to 1 ok for all x belongs to as n tends to infinity so 0 as n tends to infinity as n tends to infinity for all x belongs to minus 1 to 1. Okay. So in the qn and limit function

Between 0 and 1, right? So this implies this implies 1 minus x square belongs to 0 comma 1. okay, a equal to 1 minus x square, which belongs to 0 comma 1. So namata in the sequence C n into a power n, which is less than root n into a power n, which is less than root n into a power n. So root n into a power n converges to 0.

நம்ம வந்து ஓகே ஒன் மினிட் ஜீரோ எக்ஸப்ட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இல்லை எக்ஸப்ட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ கியூஎன் ஆஃப் எக்ஸ் வந்து எங்கே கன்வெர்ஜ் ஆகுதுன்னு தெரியாது ஓகே இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ கியூஎன் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு ஜீரோ வென் எக்ஸி ஈக்குவல் டு ஜீரோ இது வந்து சிஎன் வரும் சிஎன் வந்து லெஸ் தேன் ரூட் எண்ணு தான் தெரியும் ஸோ அதில் வந்து நமக்கு வந்து கன்வர்ஜன்ஸ் சொல்ல முடியாது வேண மாதிரி எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ திஸ் கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஓகே

ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் ஆன் ஆர் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் திஸ் இம்ப்ளைஸ் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் ஆன் ஆர் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் ஆன் ஆர் எதனால் பாருங்கள் காம்பேக்ட் இன்ட்ரெவல்லில் அது ஏற்கனவே வந்து continuous, continuous implies uniformly continuous, so 0,1 ஒன்ல யூனிஃபார்ம்லி continuous இப்போ வந்து நம்ம ஆர்லியே யூனிஃபார்ம்லி continuous சொல்கிறோம் என்ன ரீசன்னால் அவுட் சைடு த இன்டர்வல் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 0, அவுட் சைடு த இன்டர்வல் ஜீரோ value ஒன் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து ஜீரோ ஓகே ஃபங்க்ஷன் வேல்யூ 0, ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோன்னா யூனிஃபார்ம் கண்டினியூட்டி ஆன் ஆரே வந்து நம்ம சொல்ல முடியும் F is uniformly யூனிஃபார்ம்லி on ஆன் ஆரே வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும் ஓகே ஸோ இது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் ஆறுங்கிறதுனால நமக்கு என்ன சொல்லலாம்னா ஃபார் எவ்ரி எஃபுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் எக்ஸ் இஸ் டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ சச் இ தேட் இஃப் மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் லெஸ் தேன் டெல்டா தென் அல்லது மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தேன் டெல்டா இம்ப்ளைஸ் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் இஸ் லெஸ் தேன் எஃசுலன்ட் ரைட் ஃபார் ஆல் எக்ஸ்கம் ஒய் இன் ஆர் வித் மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தேன் டெல்டா தட் இம்ப்ளைஸ் மாட் எஃப் எஃப்ஆக்ஸ் மைனஸ் எஃப்ஆய் இஸ் லெஸ் தேன் எஃப்லன் எதனாலன்னா எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஓகே ஸோ நமக்கு நம்ம இப்போ வந்து தேவையான அந்த சீக்வன்ஸ் ஆஃப் பாலினாமில்ஸை வந்து நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் ஸோ டிஃபைன் ஃபார் ஜீரோ லெசன்ஆர் ஈக்வல் டு எக்ஸ் லெசன்ஆர் ஈக்வல் டு ஒன் பிஎன்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் ஒன் டு ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டி எஃப்ஆப் எக்ஸ் பிளஸ் டி கியூஎன் ஆஃப் டி டி இந்த மாதிரி நான் டிஃபைன் பண்ணுறேன் ஓகே டிஃபைன் ஃபார் ஜீரோ x less than எக்ஸ் equal ஈக்வல் 1 ஒன் அண்ட் என் பிலாங்ஸ் n என் அண்ட் belongs to n என் n of x equal to மைனஸ் ஒன் டூ ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி qn ஆஃப் டி டிடி இப்போ உங்களுக்கு இந்த ஐடியா வந்து நம்ம ஏன் எஃப்ஐ எக்ஸ்டென்ட் பண்ணோங்கிற ஐடியா வந்து இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா x வந்து ஜீரோ 1 ல இருக்கு t வந்து மைனஸ் ஒன் டூ இருக்கு இருக்குது அப்போ எக்ஸ் ப்ளஸ் டி வந்து மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ஒன் ப்ளஸ் எக்ஸ் அது வரைக்கும் வேரி ஆகுது சரி ஜீரோ லெசனார் இக்கோல் டு எக்ஸ் லெசன்ஆர் ஈக்குவல் டு ஒன் அண்ட் மைனஸ் ஒன் லெசனார் ஈக்குவல் டு டி லெசன்ஆர் ஈக்குவல் டு ஒன்னுங்கிறதுனால டி வேரி ஆகுது எக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஃபார் எக்ஸ் அப்போ இங்கே எக்ஸ் வந்து மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் லெசனாரீகோல் டு எக்ஸ் ப்ளஸ் டி லெசனார் இக்குவல் டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் அப்போ இந்த நம்பர் எக்ஸ் ப்ளஸ் டிங்கிற நம்பர் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸில் இருந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ் வரைக்கும் வேரி ஆகுது அப்போது நம்ம வந்து எஃப் வந்து கமா ஒனில் மட்டும் டிஃபைன் பண்ணியிருந்தோன்னா இந்த இன்டகிரலில் வந்து நம்ம வந்து ஃபர்தராக வந்து ஸ்பிளிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சொல்லணும் அல்லது ஃபங்க்ஷனே வந்து டிஃபைன் ஆகலை ஸோ அதனால் வந்து இந்த இன்டகிரல் எப்படி வேலிடு அப்படிங்கிறது அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் ஆனால் நம்ம இப்போ வந்து ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் ஹோல் ரியல் லைன்லேயும் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டோம் ஸோ அதனால் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டிங்கிறது வந்து ஒரு ரியல் நம்பர் ஸோ அந்த ரியல் நம்பரோட ஒரு ஃபங்க்ஷன் தட் இஸ் ரியல் நம்பர்னால் இது ஒரு ஃபங்க்ஷன் டீயை பொறுத்து மாறுது ஸோ கியூஎன் ஆஃப் டி மைனஸ் ஒன் டு ஒன் தெரியும் ரெண்டுமே கண்டினியூஸ் ஸோ ப்ராடக்ட் இஸ் கண்டினியூவஸ் ஸோ இந்த இன்டெகரல் இஸ் வெல் டிஃபைன்ட் இன்டெகரல் வெல் டிஃபைண்ட் ரீமான் இன்டகரல் ஏன்னா நம்ம ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணுறோம் ஓகே ஸோ இது வந்து ஃபார் எவ்ரி எக்ஸு அண்ட் ஃபார் எவ்ரி என் இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஎன் தான் வந்து தேவையான பாலினாமியலுங்கிறத சொல்லணும் ஓகே பிஎன் இஸ் த ரெக்யர்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பாலினாமியல்குன்னு சொல்லணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பாலினாமியல்னு நம்ம சொல்லணும் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பாலினாமியல்னு நம்ம சொல்லணும் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்டகிரலை வந்து நம்ம மாற்றலாம் இங்கே வந்து எஃப் எப்படி எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அவுட் சைடு த இன்டர்வல் கமா ஒன் அவுட் சைடு த இன்டர்வல் ஜீரோக்கமாக ஒன் ஸோ இந்த இந்த எக்ஸ் ப்ளஸ் டி வந்து ஜீரோ கமா ஒன்றை தாண்டிடுச்சுன்னா அந்த இன்டர்வலில் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜீரோ அப்போ இந்த ப்ராடக்ட் ஜீரோவாக போகுது ஃபார் தோஸ் டீஸ் ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி ஒரு இங்கே இந்த இன்டர்னலில் வந்து ஸ்பிளிட் பண்ணலாம் ஸோ எஸ்ஸு வந்து எக்ஸ் ப்ளஸ் டீன்னு வச்சுக்கோங்க இப்போது டி வந்து எஸ் மைனஸ் எக்ஸ் ஓகே ஸோ டிஎஸ்இஸ் நத்திங் பட் டிடி அல்லது ds பை டிடிஇஸ் ஒன் ஸோ டிஎஸ்சி ஈக்குவல் okay, டிடி ஓகே இப்போ limit லிமிட் எங்கே என்ன ஆகும் போகுது வென் டி is டு மைனஸ் ஒன் திஸ் இஸ் மைனஸ் ஒன் வென் டி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இம்ப்ளைஸ் எஸ்சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் வென் டி ஈக்குவல் டு ஒன் இம்ப்ளைஸ் எஸ்சி ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் இதுலேருந்து டெரெவ் பண்ணியிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் டிங்கிறதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த integral எப்படி மாறப்போகுதுன்னா சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே ஸோ மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ ஒன் ப்ளஸ் எக்ஸ் எஃப் of எஸ் கியூஎன் ஆஃப் டி டி இஸ் நத்திங் பட் எஸ் மைனஸ் எக்ஸ் ஸோ எஸ் மைனஸ் எக்ஸ் டிஎஸ் ஓகே எஸ் மைனஸ் எக்ஸ் டிஎஸ் ஸோ சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த இன்டகரில் இந்த மாதிரி மாற்றிட்டோம் எதனால் மாற்றுறோன்னா பிஎன் வந்து பாலினாமியல்னு சொல்லணும் so அதுக்காக நம்ம இந்த மாற்றிருக்கோம் இப்போ எஃப் வந்து ஜீரோ டு ஒனில் தான் ஜீரோ டு ஒனில் தான் வந்து எஃப் வந்து நான் ஜீரோ அதர்வைஸ் இட் இஸ் ஜீரோ ஓகே ஸோ அதனால் இந்த இன்டர்வல் என்ன ஆக போகுதுன்னா ஜீரோ டு ஒன்னுன்னு மாறப்போகுது ஜீரோ டு ஒன் எதனாலன்னா அவுட் சைட் த இன்டர்வல் இது வந்து ஜீரோ எஃப் வந்து ஜீரோ ஸோ அவுட் அதனால் இது ஜீரோ டு ஒன்னுன்னு மாறப்போகுது எக்ஸு பாசிட்டிவ்ங்கிறதுனால எக்ஸு வந்து ஜீரோ டு ஒன் அதனால் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸு வந்து லெசனார் ஈக்குவல் டு ஜீரோ தான் ஓகே லெசனார் ஈக்குவல் டு ஜீரோ வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம் ஸோ இதை வந்து மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ டூ ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஓகே ஒன் டூ ஒன் ப்ளஸ் எக்ஸ் இப்போ இந்த இன்டெக்ரல் ஜீரோ இந்த இன்டகிரலும் ஜீரோ ஏன்னா எஃப் வந்து ஜீரோ இந்த இன்டர்வலில் அப்போ நமக்கு வந்து ஒரே ஒரு இன்டகிரல் தான் இருக்கும் தட் இஸ் இன்டகரல் ஜீரோ டூ ஒன் எஃப் ஆஃப் எஸ் கியூஎன் ஆஃப் எஸ் மைனஸ் எக்ஸ் எக் இப்போ இங்கே வந்து இது மறுபடியும் இது வந்து வேரியபிள் தான் இங்கே வந்து எஸ் மைனஸ் எக்ஸ் எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கு வந்து ஒரு பாலினாமியல் இப்போ இதை பண்ணோம்னா நமக்கு இந்த வந்து இந்த எக்ஸுங்கிறேட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸுங்கிற வேரியபுள் இருக்கும் ஓகே எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கும் ஸோ அதனால பிஎன் வந்து ஒரு

எஸ்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணுறோம் அதனால் இந்த இன்டகரலில் எக்ஸுங்கிற வேரியபிள் வந்து ரிமைண்ட் வேல்யூவில் வந்து அதாவது இந்த இன்டகிரலோடைய ஆன்சரில் வந்து எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கும் அது என்ன மாதிரி வேரியபிளாக இருக்கும்னா கியூஎன் வந்து பாலினாமியல் ஸோ அதனால் இந்த இன்டெகரல் வந்து ஒரு பாலினாமியலாக இருக்க போகுது ஓகே அதனால் இந்த இன்டகிரல் வந்து ஒரு பாலினாமியலாக இருக்க போகுது இன்னும் ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணி பார்க்கணுன்னா ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் வந்து கொஞ்சம் வேகாக இருந்ததுன்னா

power n ds. இப்பு இந்த polynomial expand பண்ணுங்க, expand பண்ணி f of multiply பண்ணுங்க, multiply பண்ணுங்க நான் x இங்குர polynomial, okay, xல ஒரு polynomial வந்து integral கப்பரமும் exist ஆகும், okay, integral கப்பரமும் exist ஆகும். So this implies pn of x is a polynomial. for all இந்த பாலினாமல் வந்து ஜீரோ டு ஒன்னில் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ கமா ஒன் ஓகே எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ கமா ஒன் இப்போ நம்ம என்ன கிளைம் பண்ண போகிறோம்னா இந்த பாலினாமியல் தான் வந்து எஃபுக்கு கன்வெர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஆன் ஜீரோ கமா ஒன் அதை தான் நம்ம இப்போ கன்க்ளூட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா கிவன் எஃப்சுலன் தெர் இஸ் அ ஸ்டேஜ் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டூ ப்ரூவ் டூ ப்ரூவ் ஃபார் எவ்ரி எப்சுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் எ நேச்சுரல் நம்பர் என் சச்சி தேட் மாடலஸ் ஆஃப் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் இம்ப்ளைஸ் மாடலஸ் ஆஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப்சுலன்ட் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஜீரோ ஒன் இதை தான் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணணும் ஓகே இதை தான் கன்க்ளூட் பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம பிஎன்ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஓகே பிஎன்ஆப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே ஸோ இன்னும் ஒரே ஒரு ஐடியா அதுக்கு தேவைப்படுது ஓகே ஸோ ஓகே ஸோ நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிஎன்ஆப் எக்ஸ் மைனஸ் ஸோ பிஎன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த டேம் எடுத்துக்கலாம் ஓகே திஸ் திஸ்இஸ் பிஎன்ஆப் எக்ஸுங்கிறது என்ன தேட் இஸ் இன்டகரல் மைனஸ் ஒன் டூ ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டி கியூஎன் ஆஃப் டி டி மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் ஓகே மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ பிஎன்ஆஃப் எக்ஸோடைய ஃபார்முலா எழுதியிருக்கேன் ஸோ மைனஸ் ஒன் டூ ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டைம்ஸ் கியூஎன்ஆப் டிடி என்ன ரீசன்னா இன்டகரல் மைனஸ் ஒன் டூ ஒன் கியூஎன்ஆஃப் டிடி இதோடைய வேல்யூ வந்து ஒன் இன்டகரல் மைனஸ் ஒன் டு ஒன் ஆஃப் டி டிடியோட வேல்யூ ஒன் ஸோ இங்கே எஃப்ஆஃப் எக்ஸு கூட இந்த ஒன்னை மல்டிப்ளை பண்ணுங்கள் எஃப்ஆஃப் எக்ஸு வந்து கான்ஸ்டன்ட் ஏன்னா அது எக்ஸை பொறுத்து இருக்குது இன்டகரல் டீயை பொறுத்து இருக்குது ஸோ அந்த இன்டகரலை வந்து நம்ம இந்த ஆஃப் டிங்கிறது வந்து காமன் மல்டிப்ளையர் ரைட் காமன் ஃபங்க்ஷன் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி எஃப்ஆஃப் எக்ஸு ஸோ அதனால் வந்து அந்த இன்டகிரலை சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி எழுதிடலாம் ஓகே இப்போ எஃ வந்து கண்டினியூவஸு எஃப் ஆஃப் x plus டி அதுவும் கண்டினியூஸ்ஸு qn கண்டினியூவஸ்ஸு ஸோ இது எல்லாமே கன்டினியூஸ் ஸோ இந்த integral எக்ஸிஸ்ட் ஸோ அதனால் இன் of ஆஃப் த is இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு integral ஆஃப் த மாடுலஸ் மாடுலஸ் f of x plus டி மைனஸ் so, so so, like, modulus. Modulus f of எக்ஸ் qn ஆஃப் டி டிடி ஓகே க்யூஎனுங்கிறது வந்து ஏற்கனவே நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் ஸோ அதனால் இதுக்கு மட்டும் modulus போட்டிருக்கேன் இப்போ இந்த இன்டெகரல் வந்து எஃப்இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஸோ அந்த ஐடியாவை யூஸ் பண்ணுறேன் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஸோ ஃபார் எவ்ரி எப்சுலன்ட் தேர் இஸ் அ டெல்டா ஸோ அதனால் நான் இந்த இன்டெக்ரலை வந்து எப்படி ஸ்ப்ரிட் பண்ணிக்கிறேன்னா மைனஸ் ஒன் டூ மைனஸ் டெல்டா ஓகே மைனஸ் ஒன் டூ மைனஸ் டெல்டா ஜீரோ லெஸ் தேன் டெல்டா லெஸ் தேன் ஒன் டெல்டாங்கிறது வந்து ஒன் டூ ஜீரோவில் உள்ள ஏதோ ஒரு நம்பர் ஸோ அதில் வந்து இந்த இன்டெக்ரல் இப்படி ஸ்ப்ரிட் பண்ணிக்கிறேன் மைனஸ் ஒன் டூ மைனஸ் டெல்டா மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டி minus f of x q n of t dt plus integral minus delta to delta mod f of x plus t minus f of x q n of t dt plus integral delta to 1 mod f of x plus t minus f of x q n of t dt okay?

such is that modulus of x minus y less than delta implies modulus of f of x minus f of y is less than epsilon right for every x comma y in r and mod x minus y less than delta implies f of x minus f of y is less than epsilon so we assume delta is less than delta is less than ஒன் ஏன்னா டெல்டா கிரேட்டர் தேன் ஒன்னுக்கே ட்ரூனா டெல்டா லெஸ் தேன் ஒன்னுக்கும் அது ட்ரூவாக இருக்க போது ஸோ டெல்டா லெஸ் தேன் ஒன்னு எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க டெல்டா வந்து இதுலேருந்து கிடச்ச டெல்டா ஓகே பிகாஸ் திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி டெல்டா இன் பர்டிகுலர் இட் இஸ் ட்ரூ ஃபார் திஸ் டெல்டா இப்போ இந்த இன்டர்வலில் இப்போ நீங்கள் வந்து ஒய் வந்து எக்ஸ் ப்ளஸ் டீன்னு போட்டிங்கன்னா ஒய் வந்து எக்ஸ் ப்ளஸ் டீன்னு போட்டிங்கன்னா இங்கே மிடில் டேம்மில் வந்து எஃப்சலன் பை டூன்னு வந்துடும் மிடில் இன்டர்ல் ஸோ ஒய் இஸ் எஃப்சுலன் பை டூ இம்ப்ளைஸ் minus delta to delta mod f of x plus t minus f of x q n of t dt is less than or equal to minus delta to delta epsilon q n of t dt this is less than or equal to epsilon minus 1 to one q n of t dt which is epsilon ok and epsilon on the constant epsilon value or மைனஸ் டெல்டா டு டெல்டா கியூஎன் ஆஃப் டி கியூஎன் நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் மைனஸ் டெல்டா டெல்டா ஸ்மால் நம்ம வந்து மைனஸ் ஒன் டு 1 வந்து bigger interval கண்டெய்னிங் மைனஸ் டெல்டா டெல்டா ஸோ அதனால் இந்த இன்இக்வாலிட்டி வந்துரும். அப்போ இதில் மிடில் term வந்து இஸ் லெஸ் தேன் epsilon தெரிஞ்சிட்டு மிடில் டேர்ம் இஸ் less than epsilon. நான் இப்போ மீதி ரெண்டு டேம் வந்து என்னன்னு சொல்லணும் ஓகே மீதி ரெண்டு டேமை நான் வந்து சொல்லணும் இப்போ மீதி ரெண்டு டேர்மில் நான் வந்து க்யூஎன்னுடைய பிஹேவியரை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் க்யூஎன் வந்து எக்ஸப்டு ஜீரோவில் மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் கன்வெர்ஜ் ஆகுது எக்ஸப்டு ஜீரோவில் மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் வந்து கியூஎன் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஆஸ் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி வென்எவர் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நம்ம வந்து டெல்டா டு ஒன்னில் தான் இருக்கோம் ஓகே தட் இஸ் அவே ஃப்ரம் ஜீரோ தட் இஸ் அவே ஃப்ரம் ஜீரோ அதாவது நம்ம இந்த இன்டகிரலை வந்து மைனஸ் ஒன் டூ மைனஸ் டெல்டா டெல்டா ஒன் ஸோ இந்த இன்டர்வலில் நம்ம இன்டெர்னல் வேல்யூவாக ஏற்கனவே லெஸ் தேன் எஃப்லன்னு சொல்லிட்டோம் இப்போ இந்த ரெண்டு இன்டர்வல்ல தான் சொல்லணும் இந்த ரெண்டு இன்டர்வலில் பார்க்கும்போது ஜீரோ வந்து இந்த ரெண்டு இன்டர்வல்லையுமே இல்லை அதில் வந்து Qn வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோ பாயிண்ட் வைஸ் இந்த ரெண்டு இன்டர்வல்லையுமே வந்து Qn ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு ஜீரோ பாயிண்ட் வைஸ் இப்போ அந்த ஐடியாவை நம்ம இங்கே

डेलटा टू वन एक्साटली नमेंगे इंटरवल नमें एक्स एडत क्यूएफ़्यूएफ एक्सुंग एक्सुस्क पवर एंडन एक्सु स्र पवर एंड अब डेलटा स्कोय इज्ल एक्सुस्क आना मैनस्कयर सो दिसनारू सीएन डेलटा स्कोय पवर एंड ओके दि फिर लें रूट इंटू 1 minus delta square power n. Our Q n of x is less than root n into 1 minus delta square power n. So either use Pandhni, So this implies q n of x in the sequence q n converges uniformly to zero function, 0 function on டெல்டா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடெக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏன்னா கியூஎன்னோட லிமிட் ஃபங்க்ஷன் ஜீரோனு தெரியும் ஸோ இதுக்கு ஒரு பவுண்ட் லெஸ் தேன் எப்சுலன்க்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னில் வந்து ஸோ இஃப் ஐ சே திஸ் இஸ் லெஸ் தேன் எஃப்சுலன் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சம் நம்பர் என் இது வந்து இன்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் இது வந்து தட் இஸ் க்யூஎன் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் எஃப்சுலண்ட் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் கேபிட்டல் என் அண்ட் ஃபார் ஆல் எக்ஸ் இந்த ஸ்டேஜ் வந்து இண்டிபென்டன் ஆஃப் எக்ஸ் ஹென்ஸ் கியூஎன் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு ஜீரோ யூனிஃபார்ம்லி ஓகே ஸோ திஸ் இம்ப்ளைஸ் திஸ் இம்ப்ளைஸ் கியூஎன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜீரோ இஸ் லெஸ் தன் எஃப்சண்ட் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன்ஆர் ஈக்வல் டு என் அண்ட் ஃபார் ஆல் எக்ஸ் இதுலேருந்து இந்த இன்இக்வாலிட்டியிலேருந்து நம்மளால் டெரைவ் பண்ண முடியும் தட் இஸ் கியூஎன் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி இன் திஸ் இன்ட்ரவல் ஸோ இப்போ அந்த ஐடியா யூஸ் பண்ணலாம் நவு கிரேட்டரன் ஆர் ஈக்குவல் டு என் இன்டகரல் மைனஸ் டெல்டா டு டெல்ட் ஓகே ஸோ அதே நேரத்தில் நம்ம இதையும் இந்த இதையும் நம்ம இங்கே டேக்கல் பண்ணணும் எஃப் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் அதே நேரத்தில் வந்து அவுட் சைட் த இன்டர்வல் ஜீரோ ஒன் இது வந்து ஜீரோ ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சுப்ரீமத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் லெட் எம் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜீரோ லெசன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஓகே அவுட் சைட் த இன்டர்வல் ஜீரோ எனிவே ஜீரோ ஸோ அதனால் இந்த எம்முங்கிறது வந்து திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும் எஃப் இஸ் கண்டினியூவஸ் அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் யூஸ் பண்ணணும் ஸோ திஸ் இம்ப்ளாய்ஸ் இப்போ இந்த ரெண்டு ஐடியாவும் கம்பைன் பண்ணலாம் திஸ் இம்ப்ளைஸ் ஃபார் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் டூ மைனஸ் டெல்டா மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி மைனஸ் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் கியூஎன் ஆஃப் டி

Whenever mod x is between delta and 1 so either one the further less than 2 m right 2 m into epsilon 2 m into epsilon integral integral minus 1 to minus delta dt dt so upon in the integral you n know, of this integral is equal to 2m epsilon into 1 okay, minus delta 1 minus delta okay? but in the integral minus 1 to 1 mod f of x plus t minus f of x times q n of t dt is less than or equal to 2m epsilon into 1 minus delta so this similarly similarly integral delta to 1 mod f of x plus t minus f of x into q n of t d t this is also less than or equal to 2 m epsilon 1 minus delta okay 2 m epsilon 1 minus delta okay so ifo, if on the substitute putnana, so this implies modulus of p n of x minus f of x is less than or equal to first integral first integral on the

Modulus of P n of x minus f of x is less than or equal to 4 m plus 1 times epsilon for every x in 0 1. So in the in the stage capital N is independent of X is independent of X. Hence P n converges to hence P n converges to f uniformly on ஜோ ஒன் ஓகே ஆன் ஜீரோ ஒன் ஓகே ஸோ இந்த ரிசல்ட்டில் நம்ம மெயினாக யூஸ் பண்ண ஒரு ஐடியா வந்து யூனிஃபார்ம் கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்ஷன் கிவன் ஃபங்க்ஷன் ரெண்டாவது வந்து எக்ஸ்பவர் எண் எஃப்என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போவர் எண் கன்வர்ஜஸ் சிஜிஎஸ்னால் கன்வர்ஜஸ் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஆன் ஜீரோ டு ஏ

continuous functions, continuous bounded function from the metric space X to R அதில் வந்து compact செட்டை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது given set வந்து காம்பாக்டாக இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரியான ரிசல்ட்டை நெக்ஸ்ட் classல டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி